நல்லதையே விதைப்போம் நம் எண்ணத்திலும் பிறர் உள்ளத்திலும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பட்டம் இன்ஃபோஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒருத்தவங்களோட பிறந்த டேட்டையும் ஒருத்தவங்களோட பிறந்த மாதத்தையும் அவங்க சொல்லாமலே ஒரு சூப்பரான ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிற வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்களோட பிறந்த தேதியும் பிறந்த மாதமும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட பர்த்டே டேட் என்னவோ அந்த டேட்டோட டூவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து மே 4th பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்க, அப்போ அவனை வந்து மே 4 டேட் கூட 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும், 4 2 பெருக்கிக்கணும். அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த ஆன்சர் கூட 5 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4 × 2 ஈக்குவல் டு எவ்வளவோ அது கூட நம்ம 5 ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 வந்த ஆன்சர் கூட நீங்கள் ஒரு 50 மல்டிப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்டெப் 2 என்ன ஆன்சர் கிடச்சதோ அதை ஒரு 50 பெருக்கிக்கணும். இப்போ 4th ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வந்த ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆன்சரோட உங்களோட மந்த்து எந்த மந்தில் பிறந்தீங்களோ அந்த நம்பரை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏப்ரலில் பிறந்தீங்கன்னா ஆட் 4 ஆட் பண்ணணும். மேல பிறந்தீங்கன்னா வந்து 5 ஆட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5, ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கிராண்ட் டோட்டல் வந்திருக்கு, அந்த டோட்டல் கூட ஒரு 250 அதாவது 250 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 இருக்கும், அப்படி இல்லைனா 3 இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க கண்டுபிடிச்சாச்சு. அந்த 4 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 நம்பர் தான் உங்களோட மந்த்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர 2 இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து உங்களோட பிறந்த டேட்டு. 3 வந்துன்னா ஸ்டார்டிங்கில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் உங்களோட பிறந்த டேட்டு, லாஸ்ட்டு 2 வந்து உங்களோட பிறந்த மாதம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட பிறந்த தேதியையும் பிறந்த மாதத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.